அறிஞர் கலைஞர் அவர்களின் 98வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆளும் விழுதுகள் அறக்கட்டளையின் சார்பாக 500 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. கோவையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 98வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆளும் விழுதுகள் அறக்கட்டளையின் சேர்மனும் திமுக மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளருமாகிய திருமதி மீனா ஜெயக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அண்ணா நகர், பீலமேடு புதூர், கோவை அரசு மருத்துவமனை மற்றும் போத்தனூர் ஆகிய இடங்களில் தனது அறக்கட்டளையின் உறுப்பினர் மூலமாக உணவின்றி தவிக்கும் மக்கள் 500 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. திருமதி மீனா ஜெயக்குமார் அவர்கள் தொடர் சமூக பணிச்சுமை காரணமாக உடல்நலம் பாதித்து மருத்துவ ஓய்வில் உள்ளார். அவர் விரைவில் பூரண குணமடைந்து மீண்டும் மக்கள் பணியில் தன்னை இணைத்துக் கொள்வார் என்பதை ஆளம் விழுதுகள் அறக்கட்டளையின் உறுப்பினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்தநாளை முன்னிட்டு ஆளம் விழுதுகள் அறக்கட்டளை நிறுவனர் திருமதி மீனா ஜெயக்குமார் அவர்களின் சார்பாக 500 நபர்களுக்கு இன்று உணவு வழங்கப்பட்டது. மேலும் திருமதி மீனா ஜெயக்குமார் அவர்கள் தொடர் சமூக பணிச்சுமை காரணமாக உடல்நலம் பாதித்து இருப்பதால் பாதித்து ஓய்வில் உள்ளார். அவர் மீண்டும் மக்கள் பணியில் விரைவில் தன்னை இணைத்துக் கொள்வார் என்று ஆளம் விழுதுகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.